ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். அண்ணா இன்ஸ்டிடியூட் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது ஓபன் புக் எக்ஸாம்ல நடத்த போறது. இந்த விஷயத்தை பத்தி சிஎம்க்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இ பாலகுருசாமி அவர்கள். அவர் அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதாவது, நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ப்ரீவியஸா சொல்லியிருந்தாங்க, அதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்துச்சு இந்த ஆன்லைன் எக்ஸாம். பிப்ரவரி மார்ச்ல நடந்த எம்சிக்கு பட்டன்ல இருந்ததுல இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துச்சு. அதனால ரீ எக்ஸாம்ங்கிறது ஓப்பன் புக் எக்ஸாம்ல வைக்கணும், 3 hours எக்ஸாமா வைக்கணும், ஸோ யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸ் பேட்டர்ன்ல வைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதுனால என்னென்னலாம் அகாடமிஷியன்ஸ் இஷ்யூவா ஃபீல் பண்றோம், அதாவது என்னென்னலாம் ராங்கா இருக்கு அப்படிங்கறது ஃபீல் பண்றோங்கிறது ஒரு பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். அமைச்சர் சொன்ன மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ்ங்கிறது இல்லை, இதுதான் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டான எக்ஸாம் நடத்தணும், இதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரிலேயே நடந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல பிரச்சனைன்ற ஒண்ணு என்னன்னா டிலே இன் மால் ப்ராக்டிஸ் அனலைசிங். அதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேல மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அதை நாங்க ப்ராசஸ் பண்ணி வீடியோ ஆடியோ ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்கு டிலே ஆனது மட்டும்தான் இதுல இருக்கிற ப்ராப்ளமே தவிர மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல இல்லைன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான், ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றான், அதுக்காக அவன் சொல்றாங்கிறதுக்காக ஒரு எக்ஸாமையே ரீ எக்ஸாமா சேஞ்ச் பண்றதுங்கிறது. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ப்ராக்டரிங்ல இருந்து அன்சூப்பர்வைஸ்டா, அதாவது ஓபன் புக் எக்ஸாமா கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு வில் செட் ராங் எக்ஸாம்பிள் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. இதை ப்ரீவியஸா ஒரு ரிப்போர்ட் இந்துலயுமே கொடுத்திருந்தாரு இதை பத்தி. அடுத்ததா, அதர் யூனிவர்சிட்டி எல்லாம் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம் நடத்துறாங்க, ஆன்லைன் எக்ஸாம் வாங்க நடத்துறாங்க, அவங்க எக்ஸாம்ஸ்ன்னு வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாம் பப்ளிக்கையும் ஏமாத்துறாங்க, அது ஒரு எக்ஸாமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஒரு எக்ஸாம் நம்ம நடத்தின எக்ஸாம் எப்படின்னா, அதாவது அவன் பர்டிகுலரா அந்த மானிட்டர் மட்டும்தான் பார்க்கணும், அதுல இருக்கிறத ஆன்சர் பண்ணணும், அவனுக்கு வேற பேப்பர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சுச்சுவேஷன்ல அவன் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், அவன் வேற பக்கம் பார்த்திருக்கான், வேற யாரையாவது ரூம்குள்ள வச்சிருக்கான், வேற ஒரு டிவைசஸ் அவன் வச்சு அதை பார்த்து எழுதியிருக்கான், இந்த மாதிரி வந்ததுக்கு தான் மால் ப்ராக்டிஸ் வந்திருக்கு. நீங்க இப்ப சொல்லி இருக்கிற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, அவன் என்ன வேணா பார்த்து எழுதிக்கலாம், புக்கை பார்த்து எழுதிக்கலாம், இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எழுதிக்கலாம், அவன் ஃப்ரெண்ட் எழுதின ஆன்சரையே கூகுள்லயோ அதாவது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணா அதை பார்த்து எழுதிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பேர் வந்து எக்ஸாம் கிடையாது, இதுக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸாம் ஹோம் அசைன்மெண்ட் அப்படிங்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதுனால குட் ஸ்டூடெண்ட்ஸ் பேட் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சு பாக்குறதுல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி குட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பாதிப்பா இருக்கு, இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அகாடமிக்கோட ஸ்டாண்டர்டையே குறைக்குது. அது மட்டும் இல்லாம குட் ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரையுமே இது பாதிக்குது, குட் அண்ட் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரை பாதிக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது யூஜிசி ஏஐசிடியோட நாம்ஸ் ஃபாலோ பண்ணி இல்லை, சேலஞ்ச் கூட பண்ணலாம் கோர்ட்ல இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸாமோட ஒரு யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது அந்த யூனிவர்சிட்டியில ஃபார்ம் பண்ற கமிட்டியில இருக்கிறவங்க டெசிஷன் எடுக்கணும். திடீர்னு அமைச்சரோ ஆர் எல்ஸ் யாரோ, அதாவது செக்ரட்டரியோ, எஜுகேஷன் செக்ரட்டரியோ, அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரோ ஆர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியோ ஒரு எக்ஸாம்க்கு ரீ எக்ஸாம்னு சொல்றதும், ரீ எக்ஸாம்க்கு பேட்டர்னே அவங்க சொல்றதுங்கிறது அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ரைட்ஸே கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஃபைனலா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆபீசரை, அதாவது அப்ரைட் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசரை ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா பிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அது மூலம் நல்ல ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்து நம்ம நாட்டை ப்ரௌட் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காரு. இதுல சொல்லியிருக்கிறத வச்சு ரீ எக்ஸாம்ங்கிறது சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபியூஷன் இருக்கு. ரீ எக்ஸாம்ங்கிறது சேஞ்ச் ஆகாது, பேட்டர்ன்ங்கிறது இன்னும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலா எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, அஃபிஷியலா எதுவுமே இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல, இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க இந்த லெட்டருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஓப்பன் புக் எக்ஸாம்ங்கிறது நமக்கே தெரிஞ்சதான், ஓப்பன் புக் எக்ஸாம்னா அது வந்து குவாலிட்டி செக்கிங்கிறது கிடையாது, அங்க குவாலிட்டிங்கிறது கண்டிப்பா செக் பண்ணப்படாது, எல்லாருமே ஒரே ஆன்சரை ஷேர் பண்ணி அதை தான் எழுத போறாங்க, அது வந்து ப்ராப்பரா எழுதி அனுப்ப போறாங்க. பட் அதுக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னல் மானிட்டரிங், ஆன்லைன் ப்ராக்டரிங் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்து இந்த விஷயத்த பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இதுவரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது ஓப்பன் புக் எக்ஸாம்ங்கிறது கன்ஃபார்ம், ரீ எக்ஸாம்ங்கிறது கன்ஃபார்ம், ரீ எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. ரெஜிஸ்டர் இப்போ ஃபைனலா இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3rd June
எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். யாரு ரெஜிஸ்டர் பண்ணாம ப்ரீவியஸா நவம்பர் டிசம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இப்ப 24th ஸ்டார்ட் பண்ணி 3rd June எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ ரீ எக்ஸாம்ங்கிறது கன்ஃபார்ம், ரீ எக்ஸாம் இந்த பேட்டர்ன் தான் இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம். அதுல என்ன ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் கொண்டு வந்தா ஸ்டூடெண்டோட ஸ்டாண்டர்ட் செக் பண்ணப்படும் அப்படிங்கறது அவங்க மீட் பண்ணி கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம். சோ இப்போதைக்கு ஓபன் புக் எக்ஸாம் அதர் யூனிவர்சிட்டிஸ் எப்படி எழுதுனாங்களோ அந்த மாதிரிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா அதர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எக்ஸாமாவே கன்சிடர் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன டெசிஷன் எடுப்பாங்க? திரும்ப இதே மாதிரி எழுத விட்டுருவாங்களா, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பவர் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பாக்கணும். லவ் யூ ஆர்